ஹாங்காங் விமான நிலையத்தில் கம்ப்யூட்டர்கள் செயலிழந்ததால் நூற்றுக்கணக்கான பயணிகளின் புறப்பாடு தாமதமானது. ஹாங்காங்கில் இருந்து பல்வேறு நாடுகளுக்கு செல்ல விமான நிலையத்திற்கு வந்த பயணிகள் கம்ப்யூட்டர் கண் விழிக்காததால் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க நேரிட்டது. குறிப்பாக ஹாங்காங் பெருநகரின் முதன்மை விமான நிறுவனமான கேத்தே பசிபிக் ஏர்வேஸ் கம்ப்யூட்டர்கள் செயலிழப்பால் மிகுந்த சிக்கலுக்கு ஆளானதாக தெரியவந்துள்ளது. கடந்த 2019 கொரோனா பாதிப்புக்கு முன்னர் ஆண்டொன்றுக்கு 71 மில்லியன் பயணிகள் ஹாங்காங் விமான நிலையத்திற்கு வருகை தந்தது குறிப்பிடத்தக்கது. வடகொரியாவில் அதிபர் கிம் ஜாங்கை பற்றி இணையதளத்தில் தேடிய உளவுத்துறை அதிகாரிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடகொரியாவில் வெளியுலகம் பற்றி பொதுமக்கள் தெரிந்து கொள்வது தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் அங்கு சினிமா நாடகங்கள் உள்ளிட்ட எந்த ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களும் கிடையாது. குறிப்பாக அங்கு பொதுமக்கள் இணையத்தை பயன்படுத்த அனுமதி இல்லை. அரசு அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அதிகாரிகளுக்கு மட்டுமே இணையத்தை பயன்படுத்த அனுமதி உள்ளது. அப்படி இணையத்தை பயன்படுத்துபவர்கள் குறித்து கண்காணிக்க குழுவும் உள்ளது. அந்த வகையில் அண்மையில் அதிபருக்கு அளிக்கப்பட்ட அறிக்கையில் அவரை பற்றிய தகவல்களை பியூரோடென் என்று அழைக்கப்படும் உளவுத்துறையைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் இணையத்தில் தேடியதாக தெரிவிக்கப்பட்டது. இதனால் கடும் கோபமடைந்த அதிபர் கிம் ஜாங் உன் அவருக்கு மரண தண்டனை வழங்கி உத்தரவிட்டார். தென்கொரியாவில் திருமணம் செய்து கொள்வோர் எண்ணிக்கை இதுவரை இல்லாத அளவிற்கு வீழ்ச்சியடைந்துள்ளது. இதனால் பிறப்பு விகிதமும் உலகிலேயே தென்கொரியாவில் மிகவும் குறைந்துள்ளது. 2021 1000 நபர்களில் திருமணம் செய்து கொள்வோர் எண்ணிக்கை 3.8 இருந்த நிலையில் கடந்த ஆண்டில் 3.7 சரிந்துள்ளது. தென்கொரியாவில் தேசிய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்டுள்ள தரவுகளில் 2022 சுமார் 191,700 திருமணங்கள் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 0.4% குறைவு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.